ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்ஸ் தீபம் எக்ஸாம் சொல்யூஷன்ஸ். ஸோ நண்பர்களே, நம்ம வெற்றிகரமாக பாருங்கள், டெட்டுக்கான பேட்ச் தாங்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அதுலேயும் கெமிஸ்ட்ரி நம்ம ஃபஸ்ட்டு பாடம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ சில காரணங்களால் கொஞ்சம் டிலே ஆயிருந்தது. இப்போ அதனோட தொடர்ச்சி தாங்க நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சரி வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்குள்ளே நம்ம சேனலுக்கான புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம ஆல்ரெடி இந்த பாடத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ மோலார்னா என்னன்னு பார்த்துருந்தோம். அடுத்து தனிமம், சேர்மம், அதனோட மூலக்கூறு நிறைய எப்படி கண்டுபிடிக்கிறது, சில தனிமங்களோட மூலக்கூறு நிறைய என்ன எல்லாமே நம்ம பார்த்துருந்தோம். அடுத்து மோல் பற்றிய கோட்பாடுகளும் நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ இது எப்படி வந்து கணக்கிறாங்க அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம். அடுத்து இறப்பில் இருக்கக்கூடிய அமிலத்தோட அந்த வேல்யூ எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம். இப்போ அதனோட தொடர்ச்சியாக நம்ம பார்க்க போகிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அவகோட்ராயன். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டண்டான டாபிக். ஸோ இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு க்வெஸ்சன் நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, ஃபஸ்ட்டு பார்க்குறாங்க அவகோட்ராயன். ஒரு மோல் அளவுடைய எந்த ஒரு சேர்மத்திலும் காணப்படும் உட்பொருட்களின் எண்ணிக்கை 6.022 × 10²³ சமமாகும். ஓகேங்களா? ஸோ நீ ஒரு மோல் அளவுடைய எந்த ஒரு சேர்மமாக நீங்கள் எடுத்தீங்கனாலும் சரிங்க, அதில் எவ்வளோ உட்பொருட்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6.022 × 10²³. இதை தான் நம்ம எங்கே பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னால் இங்கேயே நம்ம பார்த்தோம். பாருங்கள், இங்கே கால்குலேஷன் போடுறப்பே நம்மளுக்கு என்ன கிடச்சிதுன்னா எல்லா பொருட்களையும் நீங்கள் ஒரு மோல் எடுத்து பார்க்குறப்போ 6.022 × 10²³ மோல்கள் காணப்படுறதாக நம்ம பார்த்தோம். ஸோ இதை தான் நம்ம அவகோட்ரா அப்படின்னு நம்ம சொன்னோம். ஓகேங்களா? அப்போ நீங்கள் ஒரு மோல் சேர்மம் நீங்கள் எவ்வளோ எடுத்தீங்கனாலும் அதில் எவ்வளோ உட்பொருட்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6.022 × 10²³ சமமாக தான் வந்து இருக்கும். ஓகேங்களா? இந்த எண் அவகோட்ரா எண் என அழைக்கப்படுகிறது. இதை தான் நம்ம எப்படி அழைக்கிறோமா, அவகோட்ரா எண் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறோம். இத்தாலிய இயற்பியல் அறிஞர் அமிடோ அவகோட்ரா. பாருங்கள், அவர் எந்த இயற்பியல் அறிஞர், இத்தாலியை சேர்ந்த இயற்பியல் அறிஞர் அமிடோ அவகோட்ரா என்பவரது பெயரால் இந்த எண் அழைக்கப்படுகிறது. ஸோ அவரோட பெயரால் தான் இது அவகோட்ரா எண் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. அதனோட வேல்யூ நாங்கள் 6.022 × 10²³. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து அவகோட்ரா எண். அவகோட்ரா என்னென்னங்க, ஒரு மோல் அளவுடைய எந்த ஒரு சேர்மத்தை எடுத்தாலும் அதனோட உட்பொருட்கள் 6.022 × 10²³ அளவில் தான் வந்து என்ன பண்ணோம் இருக்கும் அப்படின்றது தான் அந்த அவகோட்ரா எண். இது இத்தாலியை சேர்ந்த அந்த அமிடோ அவகோட்ரா அவர் கண்டுபிடிச்சதால நம்ம என்ன பண்ணுறோம், அவரோட பெயர்லேயே வந்து இது அழைக்கப்படுது. ஒத்த வெப்பநிலை மற்றும் அழுத்த நிலையில் சம கன அளவு உள்ள எல்லா வாயுக்களும் சம எண்ணிக்கையிலான மூலக்கூறுகளை பெற்றிருக்கும் என அவகோட்ரா முன்மொழிந்தார். அவகோட்ரா எண்ணிற்கு அழகு இல்லை. பாருங்கள், அவகோட்ரா எண்ணுக்கு என்ன இல்லை, எந்த விதமான யூனிட்டும் இல்லை. ஓகேங்களா? அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், இதே நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? ஸோ பாருங்கள், ஒத்த வெப்பநிலை அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர். ஓகேங்களா? டெம்பரேச்சர் வந்து மாற போகிறதில்ல. அழுத்த நிலை ப்ரெஷரும் மாற போகிறது இல்லை. ஓகேங்களா? ஸோ சம கனால உள்ள எல்லா வாயுக்களும். ஓகேங்களா? ஸோ ஒரே டெம்பரேச்சர் ஒரே அழுத்த நிலையில் இருக்குது. நீங்கள் எந்த வாயுக்களை வேணாலும் எடுத்துங்க, ஆனால் சம கனால உள்ள இருக்கணும். சம கனால இருக்கிற நீங்கள் எந்த வாயுக்களை எடுத்து நீங்கள் பார்த்தீங்கனாலும் அது உள்ளே இருக்கக்கூடிய மூலக்கூறுகளோட எண்ணிக்கை எப்படி தான் இருக்குமா, சமமாக தான் இருக்கணும். ஆனால் முக்கியமான ரீசன் என்னதுங்க, அங்கே டெம்பரேச்சரும் ப்ரெஷரும் மாறாமல் ஒரே ஸ்டாண்டர்டில் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ எஸ்டிபி, அதாவது ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் மாறாமல் இருக்கிறப்போ நீங்கள் எந்த வாயுக்களை வந்து ஒரே கனால் எடுத்துக்கினாலும் சரி அதனோட மூலக்கூறுகளோட எண்ணிக்கை என்ன பண்ணாது, மாறுபடாமல் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அவகோட்ரா எண்ணிக்கை என்ன இல்லை, அழகு இல்லை. ஓகேங்களா? இப்போ தான் பார்த்தோம் ஒரு மோல் அளவுடைய எந்த ஒரு சேர்மத்திலும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தான் இருக்குன்னு பார்த்தோம் உட்பொருட்கள் 6.022 × 10²³ அளவில் தான் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இது அமிடோ அவகோட்ரா கண்டுபிடிச்சதால் இதுதான் அவகோட்ரா எண் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஒத்த வெப்பநிலை மற்றும் அழுத்த நிலையில் உள்ள எதை நீங்கள் வந்து எந்த வாயு நீங்கள் கனால் எடுத்துக்கினாலும் சரி அதனோட மூலக்கூறுகள் என்னவாக தான் இருக்கும், சமமாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? சரி, அடுத்து பாருங்கள். ஒரு வேதிவினையில் அணுக்கள் அல்லது மூலக்கூறுகள் ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் வினைபுரிகின்றன. பின்வரும் எடுத்துக்காட்டில் நாம் காருவோம். ஒரு வேதிவினை எடுத்திங்கன்னா சரி அங்கே இருக்கிற மூலக்கூறுகள் என்ன பண்ணுமா, ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் தான் வினைபுரியுமா. ஸோ அதுக்கு எடுத்துக்காட்டு பின்னால் பார்க்கலாம். பாருங்கள், கார்பன், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு. பாருங்கள், மீத்தேன், ஆக்சிஜன் சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடையும் நீரையும் தருது. ஓகேங்களா? ரெண்டு வினை கொடுக்கப்பட்டிருக்கு. கார்பன் ஆக்சிஜன் CO2 ஜாயின் பண்ணி CO2 ஆகும். CH4 2O2 மீத்தேனும் ஆக்சிஜனும் வினைபுரிந்து கார்பன் டை ஆக்சைடையும் நீரையும் என்ன பண்ணுது, தருது. ஓகேங்களா? அப்போ இந்த வினையை நம்ம பார்க்கோம். இதை பார்க்கலாம் பாருங்கள். முதல் வினையில் ஒரு கார்பன் அணு ஒரு ஆக்சிஜன் மூலக்கூறுடன் வினைபுரிந்து ஒரு கார்பன் டை ஆக்சைடு மூலக்கூறினை தருகிறது. பாருங்கள், முதல் வினை எடுத்திங்கன்னா ஒரு கார்பன் என்ன பண்ணுது, ஆக்சிஜனாகூட வினைபுரிந்து எதை தருதான், கார்பன் டை ஆக்சைடு அப்படின்ற அந்த மூலக்கூறை தருகிறது. இரண்டாம் வினையில் ஒரு மூலக்கூறு மீத்தேன் இரு மூலக்கூறு ஆக்சிஜனுடன் எரிந்து ஒரு மூலக்கூறு கார்பன் டை ஆக்சைடையும் இரு மூலக்கூறு நீரையும் தருகிறது. ஸோ ரெண்டாவது வினை எடுத்து பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது வினையில் மீத்தேன் ஒரு மூலக்கூறு மீத்தேன் CH4 இரு மூலக்கூறு ஆக்சிஜனுடன், ஓகேங்களா, 2O2 இதாக கூட வினைபுரிந்து ஒரு மூலக்கூறு கார்பன் டை ஆக்சைடு CO2 ப்ளஸ் இரு மூலக்கூறு நீர் 2H2O இரு மூலக்கூறு
நீரையும் தருகிறது. அப்போ இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வினைகள் பார்த்தோம். முதல் வினையில் கார்பன் ஆக்சிஜனாவோட வினை புரிந்து கார்பன் டை ஆக்சைடையும், இரண்டாவது வினையில் மீத்தேன் ஆக்சிஜனாவோட வினை புரிந்து கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் நீரையும் தருது அப்படின்னு நம்ம பார்த்தோம். இதிலிருந்து வினையில் ஈடுபடும் வினைப்பொருட்களுக்கு இடையான விகிதம் மூலக்கூறுகளின் எண்ணிக்கை அடிப்படையில் அமைகிறது என்பதை தெளிவாகிறது. பாருங்கள், நீங்கள் ஒரு வினையில் ஈடுபடுதுறானா அந்த வினைப்பொருட்கள், ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன சொல்லுவது, வினைப்பொருட்கள் சொல்லுவோம், கார்பன் டை ப்ளஸ் ஆக்சிஜன் இதுதான் வினைப்பொருட்கள், இது வந்து வினை விளைபொருட்கள், ஏன்னா இது மூலமாக இது கிடைச்சதால இதான் நம்ம வினை விளைபொருள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போங்க வினைப்பொருட்கள், வினைப்பொருட்களுக்கு இடையான அந்த விகிதம் மூலக்கூறுகளின் எண்ணிக்கையின் அடிப்படையில் அமைகிறது, ஓகேங்களா? இங்கே பாருங்கள், ஒரு கார்பன் ஒரு ஆக்சிஜன், இது எதன் அடிப்படையில் அமைகிறானா இந்த மூலக்கூறுகளோட எண்ணிக்கையின் அடிப்படையில் தான் வந்து அமைகிறது என்பது தெளிவாகிறது. இருந்த போதிலும் ஒரு வேதிவினையில் ஈடுபடும் தனித்த மூலக்கூறுகளின் எண்ணிக்கையினை கணக்கிடுவது என்பது என்பது நடைமுறையில் கடினமான ஒன்றாகும். ஸோ அப்படியே இருந்தாலும் நம்ம மூலக்கூறுகளோட எண்ணிக்கையை நம்ம கணக்கிடணும் ஒரு வினையில் அப்படின்னா அது ரொம்ப கடினம் தாங்க. வேதிவினையில் ஈடுபடும் வினைப்பொருட்களின் அளவினை மூலக்கூறுகளின் எண்ணிக்கையில் குறிப்பிடுவதை காட்டிலும் மோல் அடிப்படையில் குறிப்பிடுவது பயனுள்ளதாக அமையும், ஓகேங்களா? ஸோ நம்ம மூலக்கூறு எண்ணிக்கையை கணக்கிட்டு குறிப்பிடுறது கடினமாக இருக்குன்றது, நம்ம என்ன பண்ணலாம், அதை மோல் எண்ணிக்கையில் நம்ம குறிப்பிடலாம். ஒரு மோல் கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கினேன், ஒரு மோல் ஆக்சிஜன் எடுத்துக்கினேன், ஒரு மோல் மீத்தேன் எடுத்துக்கணுன்றத ஈஸியாக நம்மளால் என்ன பண்ண முடியும், கொடுக்க முடியும். முதல் வினையினை ஒரு மோல் கார்பன், நான் சொன்னால் அங்கே என்ன பண்ணோம், ஒரு மூலக்கூறு கார்பன் சொன்னோம், கரெக்டுங்களா? அங்கே என்ன சொன்னோம், ஃபஸ்ட்டு ஒரு மூலக்கூறு கார்பன் ஒரு மூலக்கூறு ஆக்சிஜனுடன் வினைபுரிந்து கார்பன் டை ஆக்சைடை தருகிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்படி சொல்லாமல் நம்ம என்ன பண்ணலாமா, இப்போ ஒரு மோல் முதல் வினையில் ஒரு மோல் கார்பன் ஒரு மோல் ஆக்சிஜனுடன் வினைபுரிந்து ஒரு மோல் கார்பன் டை ஆக்சைடை தருகிறது, ஓகேங்களா? அப்போ பாருங்கள், எல்லாத்தையுமே நம்ம மோல்ன்ற கணக்கில் எடுக்கும், மூலக்கூறுகளோட எண்ணிக்கையை கணக்கிடாமல் மோல்ன்ற கால்குலேஷனில் எடுத்துக்கிறோம். இரண்டாவது வினையில் ஒரு மோல் மீத்தேன் இரண்டு மோல் ஆக்சிஜனுடன் விரிந்து, பாருங்கள் ஒரு மோல் தான் மீத்தேன் ப்ளஸ் டூ ஓட்டு, இரண்டு மோல் ஆக்சிஜனாவோட எரிந்து இரண்டு மோல் நீர் மற்றும் ஒரு மோல் கார்பன் டை ஆக்சைடை தருகிறது, ஓகேங்களா? நீர் எவ்வளோ தருது, இரண்டு மோல், அப்போ ஏன்னா டூ எச் டூஓ ரெண்டு மோல்னு எடுத்துக்கிறோம், கார்பன் டை ஆக்சைடு ஒன்று தான் தருது, அப்போ ஒரு மோல், ஓகேங்களா? அப்போ ரெண்டு மோல் நீரையும் ஒரு மோல் கார்பன் டை ஆக்சைடையும் தருகிறது என நாம் விளக்கலாம். அணுக்கள் மட்டுமே இடம்பெயரும் நிலையில் அறிவறிஞர்கள் ஒரு மோல் என்ற வார்த்தைக்கு பதிலாக ஒரு கிராமணி என்ற வார்த்தையினை பயன்படுத்துவார்கள். இங்கே பாருங்கள், இங்கே மூலக்கூறு இடம்பெற்றிருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிட்டோம், மோல் என்ற வடை நம்ம யூஸ் பண்ணிட்டோம். ஆனால் சப்போஸ் அணுக்கள் மட்டும்தான் வினை புரியுது அப்படின்னா அந்த இடத்த என்ன யூஸ் பண்ணுவாங்களாம், ஒரு கிராம அணு அப்படின்ற வேர்டை வந்து யூஸ் பண்ணுவாங்களாம், ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியம், நல்லா நோட் பண்ணிங்க, ஓகேங்களா? ஸோ மூலக்கூறுகள் வினை புரிகிறப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், மோல் அப்படின்ற வேர்டை வச்சு நம்ம ஈஸியாக வந்து சொல்லலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இதே வந்து அணுக்கள் வினை புரிகிறப்போ அறிஞர்கள் என்ன பண்ணுவாங்களாம், ஒரு கிராம அணு அப்படின்ற வேர்டை தான் வந்து யூஸ் பண்ணுவாங்களாம், ஓகேங்களா? சரிங்க, பாருங்கள், இவரை பற்றி பார்த்துட்டு வந்துடுவோம். லாரன்ஸோ ரொமனோ அமிடியோ கார்லோ அவகொட்ரா, அவகொட்ரா கருதுகோள்களை வழங்கியவர் இவருடைய பங்களிப்பினை நினைவுகூறும் வகையில் ஒரு மோல் பொருட்களின் அடங்கி உள்ள அடிப்படை தோள்களின் எண்ணிக்கை குறிப்பிடும் எண் அவகொட்ரா என்ன என அழைக்கப்படும். நம்ம இப்போ தான் பார்த்தோம்ல ஒரு மோல் பொருட்களில் எவ்வளோ இது அடங்கியிருக்கும் அப்படின்னா எவ்வளோன்னு பார்த்தோம், 6.02 × 10³ ரொம்ப முக்கியங்க, நான் தான் திருப்பி சொல்லிட்டு இருக்கேன், ஓகேங்களா? அது நம்ம அவகாட்டம் சொல்கிறோம். இவர் இத்தாலி அறிஞர் அப்படின்றத நம்ம பார்த்தோம். சம கன அளவு உள்ள வாயுக்களில் காணப்படும் துகள்களின் எண்ணிக்கையினை இவர் தெரிவிக்கவில்லை, எனினும் இவரது கருதுகோள் 6.022 × 10³ என்ற எண்ணிக்கையை கண்டறிய அடிப்படையாக அமைந்தது. ஸோ எவ்வளோ மூலக்கூறு இருக்குன்றதை இவர் தெளிவாக சொல்லலைங்க, ஆனால் இவர் சொன்ன அந்த கருதுகோள்கள் மூலமாக ஒரு மோல் நம்ம பொருள் எடுத்தோம்னா அதில் 6.022 × 10³ பொருட்கள் இருக்கும் அப்படின்றத நம்மளால் என்ன பண்ண முடியுது, டெரிவேட் பண்ண முடிஞ்சது. ருடால்ஃப் கிளாசியஸ் தனது வாயுக்களின் இயக்கவியற் கொள்கையின் மூலம் அவகாட்ரா விதிக்கான ஆதாரத்தினை விளங்கினார், ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியம், நல்லா நோட் பண்ணிங்க. யாருங்க, ருடால்ஃப் கிளாசியஸ், ஓகேங்களா? ஸோ ருடால்ஃப் கிளாசியஸ் அப்படின்றவர் தான் தன்னோட வாயுக்களின் இயக்கவியற் கொள்கை, இதாங்க ரொம்ப முக்கியமான வேர்டு, இதே நல்லா நோட் பண்ணிங்க. வாயுக்களின் இயக்கவியற் கொள்கையை கூறியவர் யார்? ஸோ இப்படி கொஸ்டின் ரைஸ் பண்ணுவாங்க. வாயுக்களின் இயக்கவியற் கொள்கையை விளக்கியவர் யார், யாருங்க, ருடால்ஃப் கிளாசியஸ், ஓகேங்களா? ஸோ அவர் தான் என்ன பண்ணுறாரு, அவகாட்ரா விதிக்கான ஆதாரத்தினை, இதையும் கேட்கலாம், அவகாட்ரா விதிக்கான ஆதாரத்தினை வாயுக்களின் இயக்கவியற் கொள்கை மூலம் விளக்கியவர் யார், யார், ருடால்ஃப் கிளாசியஸ், ஓகேங்களா? ஸோ ருடால்ஃப் கிளாசியஸ் வாயுக்களின் இயக்கவியற் கொள்கையின் மூலம் எந்த விதியின் ஆதாரத்தினை விளக்குகிறார், இப்படியும் கொஸ்டின் ரைஸ் பண்ணலாம், ஓகேங்களா? அப்போ ருடால்ஃப் கிளாசியஸ் என்ன பண்ணுறாருன்னா வாயுக்களின் இயக்கவியற் கொள்கையின் மூலம் அவகாட்ரா விதிக்கான ஆதாரத்தை என்ன பண்ணுறாரு, வெளியிடுறாரு, ஓகேங்களா? இதுவும் ரொம்ப முக்கியமான ஒன்று. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மோலார் நிறை, பார்க்கலாம் பாருங்கள்.
ஒரு மோல் அளவுள்ள ஒரு பொருளின் நிறையானது அதன் மோலார் நிறை என வரையறுக்கப்படுகிறது. ஓகேங்களா? பாருங்கள், ஒரு மோல் அளவுள்ள ஒரு பொருள், ஒரு மோல் அளவு நம்ம ஒரு பொருள் எடுத்துக்கிறோம், அதனோட நிறைய தான் நம்ம என்ன சொல்கிறோம், மோலார் நிறை அப்படின்னு சொல்கிறோம். புரிஞ்சிச்சிங்களா? ஒரு மோல் ஒரு பொருள் எடுத்துக்கிறோம். இப்போ எக்ஸாம்பிள், ஒரு மோல் ஒரு ஆக்சிஜன் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இந்த ஆக்சிஜனோட நிறைய தான் நம்ம என்னான்னு சொல்கிறோம், ஒரு மோலார் நிறை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒரு மோலார் நிறை அப்படின்ற வேர்டு நம்ம என்ன பண்ணுறாங்க, யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், ஒரு சேர்மத்தின் மோலார் நிறை என்பது அதில் அடங்கியுள்ள தனிமங்களின் ஒப்பு அணுநிறைகளின் கூடுதல் மதிப்பை கிராம் மோல் பவர் மைனஸ் ஒன் என்ற அளவில் குறிப்பிடுவதாகும். ஓகேங்களா? நம்ம ஆல்ரெடி ஒப்பு அணுநிறை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நம்ம பார்த்துட்டோம், நாம் இருக்குங்களா? இது முன்னே நம்ம தன் மதிப்பீட்லையும் பார்த்தோம், சில பாக்ஸும் பார்த்தோம், அதனோட ஒப்பு அணுநிறைகள் மூலக்கூறு நிறைகளை நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்போ அந்த அணுநிறைகளை நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஒப்பு அணுநிறைகளோட அழகாக கொடுத்துருப்போம். ஓகேங்களா? அதாவது யூ அப்படின்ற யூனிட்டை நம்ம யூஸ் பண்ணியிருப்போம், கரெக்டாக? யூனிஃபைடு அட்டாமிக் மாஸ், யூனிஃபைடு அட்டாமிக் மாஸ், அதாவது ஒருமைப்படுத்தப்பட்ட அணுநிறை அப்படின்னு குறிக்கிறதுக்காக என்ன பண்ணியிருப்போம், நம்ம யூன்ற அந்த யூனிட்டை யூஸ் பண்ணியிருப்போம். அந்த யூக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கிராம் மோல் பவர் மைனஸ் ஒன் அப்படின்ற அழகை நம்ம யூஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிரும், மோலார் நிறை வந்து கிடச்சிரும். அவ்வளோதாங்க. ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தா நம்மளுக்கு புரிஞ்சிடும் பாருங்க. எடுத்துக்காட்டு, ஒரு ஹைட்ரஜன் அணுவின் ஒப்பு அணுநிறை, பாருங்க, ஒரு ஹைட்ரஜன் அணோட ஒப்பு அணுநிறை நம்ம அங்கேயே கால்குலேட் பண்ணோம், 1.008 யூ, அதாவது யூனிஃபைடு அட்டாமிக் மாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்போ அதையே நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு ஹைட்ரஜன் அணுவின் மோலார் நிறை அப்படின்னா அதே வேல்யூ தான், வேல்யூ மாற போகிறதில்ல, அதே 1.008 தான். ஆனால் நம்ம யூ கபல் என்ன பண்ணுறோம், கிராம் மோல் பவர் மைனஸ் ஒன் அப்படின்ற அழகை எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? அப்போ கிராம் மோல் பவர் மைனஸ் ஒன்ன்ற அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடியதான் வந்து பார்த்தீங்கன்னா மோலார் நிறை. இது கிளியருங்களா? ஒப்போட அணு நிறையில் இருக்கிற அந்த யூனிஃபைடு அட்டாமிக் மாஸ் அந்த அளவு எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், கிராம் மோல் பவர் மைனஸ் ஒன் அப்படின்ற யூனிட் நம்ம யூஸ் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடியதான் மோலார் நிறை. அதே போல் பாருங்கள், குளுக்கோஸின் ஒப்பு மூலக்கூறு நிறை 180 யூ, யூனிஃபைடு அட்டாமிக் மாஸ், குளுக்கோஸின் மோலார் நிறைனா அதே 180 கிராம் மோல் பவர் மைனஸ் ஒன். ஓகேங்களா? ஸோ கிளியருங்களா? அப்போ ஒப்பு மூலக்கூறு நிறை, ஒப்பு அணு நிறையாக கூட நம்ம என்ன பண்ண போகிறோம், கிராம் மோல் பவர் மைனஸ் ஒன்று நம்ம யூஸ் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடியதான் வந்து மோலார் நிறை. இதை கிளியராக யூஸ் பண்ணிங்க, வேல்யூ மாற போகிறதில்ல, யூனிட் மட்டும்தான் மாறப்போகுது. ஓகேங்களா? சரி, இதனோட தொடர்ச்சி நம்ம பார்க்க போகிறது மோலார் கன அளவு. ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை மற்றும் அழுத்த நிலையில் ஒரு மோல் சேர்மம் அதன் வாயு நிலையில் அடைத்து கொள்ளும் கன அளவு மோலார் கன அளவு எனப்படும். ஓகேங்களா? பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை மற்றும் அழுத்த நிலை, அப்போ என்ன பண்ண போதுங்க, அதுக்கு வெப்பநிலையும் அழுத்த நிலையும் மாற போகிறதில்ல. அப்போ ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையிலையும் அழுத்த நிலையிலையும் ஒரு மோல் சேர்மம், ஒரு மோல் சேர்மத்தை நம்ம எடுத்துக்கிறோம், எக்ஸாம்பிள் ஆக்சிஜன் எடுத்துக்கணும், அதன் வாயு நிலையில், ஆக்சிஜன் வந்து கேஸ் ஸ்டேஜில் இருக்குது. ஓகேங்களா? ஆக்சிஜன் வந்து அந்த கேஸ் ஸ்டேஜில், அது ஒரு வாயு நிலையில் இருக்கிறப்போ அது எவ்வளோ இடத்த அடைத்து கொள்ளுகுது அப்படின்றது தான் அதனோட கன அளவு. நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஒரு மோல் அளவு எடுத்ததால் அப்போ மோலார் கன அளவுன்னு சொல்கிறோம். அங்கே அந்த முன்னே ஞாபகம் இருக்குங்களா, ஒரு மோல் எடுத்து அதனோட நிறைய நம்ம மோலார் நிறைன்னு சொன்னோம், கரெக்டாக? இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த இடத்த பொறுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். இங்கே பாருங்கள், ஒரு மோல் அளவுள்ள ஒரு பொருளின் நிறையானது அதனோட நிறைய நம்ம என்னான்னு சொல்கிறோம், மோலார் நிறைன்னு சொல்கிறோம். அப்போ அதே கான்செப்ட் தான், அப்படியே ஒரு மோல் எடுத்துக்கிறோம், அது இடச்சிக்கிற அந்த அடுத்து கொள்கிற கன அளவு கண்டுபிடிக்கிறோம், அதனால மோல் மோலார் கன அளவு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? முக்கியமான வேடுன்னா குறிப்பிட்ட வெப்பநிலை மற்றும் அழுத்த நிலை, குறிப்பிட்ட வெப்பநிலை அழுத்த நிலை வந்து மாற்றம் இல்லாதப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது பார்க்க கீழே பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும், அதனோட நிலை ஒரு மோல் அளவுள்ள எந்த ஒரு சேர்மமும் அதன் வாயு நிலையில் அடுத்து கொள்ளணும், அதனோட கேஸ் ஸ்டேஜில் அடுத்து கொள்கிற நிலை லெட்டரில் கொடுத்துருக்காங்க, கேஸ் ஸ்டேஜில் வந்து அதை அடுத்து கொள்கிற இடத்த. ஓகேங்களா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாக்ஸுங்க, நல்லா ஞாபகம் வச்சுங்க. 273 கெல்வின் மற்றும் 1 bar, அதாவது 1 bar அழுத்தம், அதாவது ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர், எஸ்டிபி என்னது, ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர், அதாவது 273 கெல்வின் மாற போகிறதில்ல, 1 bar, 1 bar, அதாவது ப்ரெஷர், அழுத்தத்தை அளக்கக்கூடிய ஒரு அளவு தான் வந்து பார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ 1 bar, 1 bar வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 100 kPa. ஓகேங்களா? எக்ஸ்ட்ரா பாயிண்ட், நல்லா ஞாபகம் வச்சுங்க, 1 bar அப்படின்றது வந்து 100 kPa, 100 kPa தான் 1 bar அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போது இங்கே 273 கெல்வினும் மாற போகிறதில்ல, 1 bar அந்த அழுத்தத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம், எடுத்துக்கொள்கிற அந்த வாயுவோட அந்த கன அளவு, ஓகேங்களா, அது கேஸ் ஸ்டேஜில் எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த கன அளவு லிட்டரில் எவ்வளோ இருக்கின்றன்னா 22.71. ஓகேங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம், நீங்கள் 273 கெல்வினாக இருக்கட்டும், ஓகேங்களா, 273 கெல்வின் எடுத்துக்கின்னு 1 bar வளிமண்டல, 1 bar அழுத்தத்தில் நீங்கள் எந்த கேஸை எடுத்து நீங்கள் வந்து ஒரு கன அளவு கலக்கிட்டாலும் அது எவ்வளோ இருக்குன்றனா 22.71 லிட்டர் அப்படின்ற அளவு தான் வந்து இருக்கும். அதே தான் பாருங்கள், அதே 273 கெல்வின் இங்கே என்ன பண்ணுறோம், 1 atmosphere. ஓகேங்களா? அதாவது ஒரு வளிமண்டல அழுத்தம்,
ஓகேங்களா. இதனோட வேல்யூ என்னங்க, ஒரு வளிமண்டல அழுத்தம். அதே 273 கெல்வினில் ஒரு வளிமண்டல அழுத்தத்தில் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த கேஸ், கேஸ் நிலையில் இருக்கக்கூடிய அந்த அந்த பொருளோட கன அளவு 22.4. இது ரொம்ப முக்கியம், கேட்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா, 22.4 லிட்டர் அளவில் வந்து இருக்கும். ஓகேங்களா, இதே தான் நம்ம அங்கே என்ன பண்ணியிருப்போம், சின்ன கிளாஸில் படிச்சிருப்போம், 22,400 கன லிட்டர் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஓகேங்களா, அது தாங்குது. அப்போ 273 கெல்வின் ஒரு வளிமண்டல அழுத்தத்தில் அதனோட கன அளவு எவ்வளோ இருக்குண்டானா 22.4 லிட்டர் அளவில் இருக்கும். ஓகேங்களா, எப்படி நம்ம ஒரு பார் அப்படின்றது 100 கிலோ பாஸ்கல் அப்படின்னு நம்ம பார்த்தோமோ, அதே போல் ஒரு அட்மாஸ்டிக் ப்ரெஷருக்கும் வேல்யூ இருக்குங்க. ஒரு அட்மாஸ்டிக் ப்ரெஷர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 101.325 கிலோ பாஸ்கல். ஓகேங்களா, ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஒரு பாரோட வேல்யூ 100 கிலோ பாஸ்கல். இங்கே ஒரு அட்மாஸ்டிக் ப்ரெஷரோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 101, அதோட அதிகம் பாருங்கள், 101.325 கிலோ பாஸ்கல், 325 கிலோ பாஸ்கல். இதை நோட் பண்ணி வச்சுங்க சைட்லேயே புக்கில், கண்டிப்பாக வந்து வாய்ப்புகள் அதிகம் அதெல்லாம் கேட்குறதுக்கு. ஓகேங்களா, சரி அடுத்து பாருங்கள், 298 கெல்வின். இப்போ இருக்குது, இது முன்னே 273 கெல்வின் தான் இருந்தது ரெண்டு இடத்தையும், இப்போ என்ன வந்துக்குதுங்க 298 கெல்வின் ஒரு அட்மாஸ் ப்ரெஷர், ஒரு அட்மாஸ்பியர் ப்ரெஷர், அதாவது வெப்ப வளிமண்டல அழுத்தம். ஒரு வளிமண்டல அழுத்தத்தில் அரை வெப்பநிலை மற்றும் அழுத்தம், அதாவது ரூம் டெம்பரேச்சர். ஓகேங்களா, ஸ்டாண்டர்ட் அட்மாஸ்டிக் ப்ரெஷர், டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே அந்த இடத்த ரூம் டெம்பரேச்சராக இருக்கட்டும், ரூம் வெப்பநிலை, ரூம் அழுத்தம். ஓகேங்களா, ஸோ ஒரு அரை வெப்பநிலையில், அரை வெப்ப அழுத்தத்தில் என்ன பண்ணுறாங்க, 298 கெல்வின் வெப்பநிலையில் ஒரு வளிமண்டல அழுத்தத்தில் நீங்கள் ஒரு வாயுவோட ஒரு கன அளவு எடுத்து நீங்கள் கணக்கிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்த 24.47 லிட்டர் அப்படின்ற அளவு தான் வந்து வரும். ஓகேங்களா, ஸோ இது ரொம்ப நல்லா ரொம்ப முக்கியம். 273 கெல்வின் ஒரு பார்னா 22.7 ஒரு கெல்வின், 273 கெல்வின் ஒரு வளிமண்டல அழுத்தம்னா 22.4 லிட்டர், 298 கெல்வின் ஒரு வளிமண்டல அழுத்தம் அதாவது அரை வெப்பநிலையில் அப்படின்னா 24.47 லிட்டர். ஓகேங்களா, ஸோ இது மூணுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, சரி. ஸோ இந்த இதுவரையும் போதும், இந்த தன் மதிப்பீடு வந்து நம்ம என்ன பண்ணலாம், தனியாக என்ன கால்குலேஷன் அப்படின்றதுனால தனி வீடியோவில் பார்க்கலாம், அப்போ தான் அது கிளியராக வந்து புரியும். ஓகேங்களா, ஸோ கைஸ் இன்னைக்கு நம்ம வெற்றிகரமாக முக்கியமான டாபிக் பார்த்தோம், அவகோட்ரா பற்றி பார்த்தோம். அதாவது ஒரு மோல் இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளை நம்ம எடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய அந்த உட்பொருட்களோட எண்ணிக்கை 6.022×10^24 அளவில் தான் இருக்கும். இது இத்தாலி அறிஞர் அமிட அவகோட்ரா கண்டுபிடிச்சாலும் நம்ம அவரோட பேரில் அழைக்கிறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். நீங்கள் ஒரு மாறாத அழுத்தநிலை மற்றும் வெப்பநிலையில் எந்த ஒரு வாயு நிலையில் இருக்கிற ஒரு பொருள் எடுத்து கன அளவு கண்டுபிடிச்சாலும் அது என்ன இருக்கும், அதனோட மூலக்கூறுகளோட வந்து மாறாமல் தான் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இதுக்கு வந்து அழகு இல்லை அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். ஓகேங்களா, ஸோ நம்ம எப்படி வந்து நம்ம அணுக்களோட அந்த மூலக்கூறு நிறைய வச்சு கணக்கிறத விட நம்ம மோலில் குறிப்பிடறது நம்மளுக்கு எளிது அப்படின்றது தான் நம்ம என்ன பண்ணுறோம், மோலில் வந்து நம்ம குறிப்பிடறோம். ஓகேங்களா, அதுக்கு முன்னால் இந்த அமிட அவகோட்ரா தான் வந்து என்ன பண்ணியிருப்பார், இந்த பொருளில் இருக்கக்கூடிய அந்த அளவுகளை வந்து குண்டுபிடிக்கோ அந்த அவகோட்ரா எண்ணை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார். ஓகேங்களா, அதனோட கருதுகோள் அடிப்படையில் தான் 6.022×10^23 அப்படின்ற வேல்யூ நம்மளுக்கு கிடச்சிருக்கும். இதை தான் ருடால்ஃப் கிளாசியஸ் அப்படின்றவர் என்ன பண்ணியிருப்பார், அந்த வாயுக்களின் இயக்க கொள்கை, என்னதுங்க வாயுக்களின் இயக்கவியல் கொள்கை அப்படின்ற கொள்கை மூலமாக என்ன பண்ணியிருப்பார், இந்த அவகோட்ராவோட எண்ணோட ஆதாரத்தை வந்து விளக்கியிருப்பார். ஓகேங்களா, ஸோ நம்ம அடுத்து மோலார் நிறைய எப்படி கணக்கிறதுன்னு பார்த்தோம். அதாவது ஒப்பு அணு நிறையா இருக்கட்டும், ஒப்பு மூலக்கூறு நிறைய நம்ம என்ன பண்ணுவோம், யூனிஃபைட் அட்டாமிக் மாஸ் யூ அப்படின்ற யூனிட்டை யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், கிராம் மோல் பவர் மைனஸ் ஒன் அப்படின்ற யூனிட்டை யூஸ் பண்ணால் நம்மளுக்கு மோலார் நிறைய கிடைச்சிரும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதாவது அவர் ஹைட்ரஜனோட ஒப்பு அணு நிறைய வந்து 1.008 யூ அப்படின்னு நம்ம பார்த்தோம். இதே ஒரு ஹைட்ரஜனோட மோலார் நிறையனா 1.008 கிராம் மோல் பவர் மைனஸ் ஒன் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அடுத்து கன அளவு எப்படி கண்டுபிடிக்குதுன்னு பார்த்தோம். ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை அழுத்த நிலையில் ஒரு மோல் அந்த பொருள் வந்து பார்த்தோன்னா கேஸ் ஸ்டேஜ் அதனோட வாயு நிலையில் இருக்கிறப்போ அது எந்த எவ்வளோ இடத்த அடைச்சிக்குது அப்படின்றது தான் கன அளவு. நம்ம மோல் எடுத்துக்கிறதுனால மோலார் கன அளவு அப்படின்ற விட நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அதில் ரொம்ப முக்கியமாக மூணு பார்த்தோம். அதாவது 273 கெல்வின் ஒரு பார் அழுத்தத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், அதனோட வாயோட ஸ்டேஜ் வரணும்னா 22.71 லிட்டர் தான் இருக்கும். ஓகேங்களா, இதே 273 கெல்வினில் ஒரு வளிமண்டல அழுத்தத்தில் 22.4 லிட்டர் இருக்கும். அதே 298 கெல்வின் ஒரு வளிமண்டல அழுத்தம் அதாவது அரை வெப்பநிலையில் 24.47 லிட்டர் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஓகேங்களா, ஸோ இதில் இதெல்லாம் முக்கியமான ஏரியா, எங்கே இதெல்லாம் குவஸ்டின் எடுப்பாங்க அப்படின்றது நம்ம பார்த்துட்டோம். ஸோ அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுங்க, திரும்ப திரும்ப பார்த்து வச்சுங்க, கண்டிப்பாக நம்மளுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதனோட தொடர்ச்சி நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் கைஸ். தேங்க்யூ கைஸ், நம்ம கூட வாங்க, கண்டிப்பாக நம்ம கெமிஸ்ட்ரி புக்கை முடிக்க போகிறோம். ஸோ முடிச்சுட்டு கண்டிப்பாக நம்ம இந்த டெஸ்ட்டு நல்லாவே அட்டன் பண்ணுவோம். தேங்க்யூ கைஸ், அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி கைஸ்.